வணக்கம் நண்பர்களே, இது கேலியும் விடயமும் பகுதி 51 நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். என்ன மாற்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, ஒரே குழப்பம்தான். சரி, இப்போ ஒரு சகோதரி வந்து ஆம்பளை பற்றி நான் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை உள்வாங்கிட்டு அதுக்கான விடயம் பார்ப்போம். இந்த சகோதரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கேள்வியிலேருந்து என்ன நமக்கு தெரிய வருது, அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆம் கோல் எடுக்கும்போது இப்படி எல் ஷேப்பு போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு வந்து 1 இன்ச்சு வைக்கலாமா, 1.5 இன்ச்சு வைக்கலாமா, 2 இன்ச்சு வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து 1.5 சொல்கிறாங்க, சிலர் 1 இன்ச்சு சொல்கிறாங்க, சிலர் வந்து இப்படி ரவுண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து இந்த சைட்லேருந்து 3 இன்ச்சு கணக்கு வச்சு அதுக்கப்புறம் ரவுண்ட் எடுங்க, இந்த கடைசியில் இந்த சைடு பக்கம் வந்து 3 இன்ச்சு நீட்டாக வரணும், கையிலையும் அதேமாதிரி 3 இன்ச்சு வரணும், இதுலேயும் 3 இன்ச்சு வரணும், இப்படி பல பேர் வந்து பல விதமாக சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு குழப்பத்தில் இருக்குது. இப்போ இவங்க கேட்குறது என்னென்னா, அந்த மாதிரி வச்சா என்ன தப்பு வரும், என்ன வந்து மிஸ்டேக் வந்துடும், அவங்க இப்போ நம்ம 1.5 இன்ச்சு வச்சா என்ன மிஸ்டேக் வரும், 2 இன்ச்சு வச்சா என்ன மிஸ்டேக் வரும், 1 இன்ச்சு வச்சா என்ன தப்பு வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை லைட்டாக அந்த ஒரு ப்ளவுஸை வச்சு நான் காமிக்கிறேன், தச்சிட்ருக்கோம் அந்த ப்ளவுஸு, அதை அப்படியே வச்சு நான் உங்களுக்கு அதை வச்சு காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இந்த ஆம்பளை செக் பண்ணுவோம். இந்த ஆம்பளை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அதை பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். எள்ளு மாதிரி நான் இதை வச்சு காமிக்கிறேன். இப்போ இது ஸ்ட்ரைட்டு, சரிங்களா? இது வந்து ஸ்ட்ரைட்டு. இப்போ நம்ம இதை வந்து எள்ளு மாதிரி அப்படியே வைப்போம். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இதான் கரெக்டான ஸ்ட்ரைட்டு. ஓகே, கரெக்டான ஸ்ட்ரைட் இது தான். இப்போ இங்கேயே கரெக்டாக வச்சுருக்கேன், இங்கேயும் நேராக வச்சுருக்கேன். சிலர் வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து நேராக வந்துட்டு நம்ம இங்கே வந்து அப்படியே கவர் பண்ணிக்கணும், இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்லாம் சொல்லி, அப்போ தான் அந்த ஷேப் நல்லா படிமானம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து 2 இன்ச்சு வச்சுக்க சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்கேருந்து எவ்வளோ வைக்கலாம், இப்போ ரெடியா? 1.5 இன்ச்சு. இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 1.75, 1.75க்கு ஒரு புள்ளி இருக்குது, 2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது, 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வச்சா தைச்சா 1.5 இன்ச்சு வந்துடும், தைச்சி முடிச்சுட்டா 1.5 கொஞ்சம் கம்மியாக வரும், சரிங்களா? தைச்சி முடித்தோடனே 1.5 ஒரு புள்ளி கம்மியாக வருது. ஓகேவா, கரெக்டாக வச்சு பார்ப்போம். சரி, இப்போ இவங்களுக்கு இதே இதை வந்து நம்ம வந்து இப்போ 2 இன்ச்சாக வச்சுருந்தா என்ன ஆகும், 2 இன்ச்சாக வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 இன்ச்சு இப்படி இங்கேருந்து 2 இன்ச்சு தள்ளி இப்படி எடுத்திருந்தோன்னா, அந்த இடத்துல இந்த இடத்துல லூஸ் விழுகும். பின்னாடி பக்கம் பை மாதிரி இருக்குது, இந்த பை மாதிரினா இந்த இடத்துல பை மாதிரி இல்லை, இங்கேயே சொல்லுவாங்க பை மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, கை எப்படி இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு பின்னாடி கொண்டு போனால் அப்படி தூக்கும் தெரியுமா, அப்புறம் மாதிரி தூக்குது இந்த இடத்துல, பின்னாடி பக்கம் அந்த கட்டிங்கில் கரெக்டாக இந்த கட்டிங்கில் வந்து அந்த இடத்துல தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் அதை நம்ம வந்து அதை தான் ஒரு கணக்கோட வச்சு செய்கிறோம், சரியா? சரி, இப்போ இதே 1 இன்ச்சு வச்சோன்னா என்ன ஆகும், இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சா என்ன ஆகும், 1 இன்ச்சு வச்சா இந்த இடம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அப்படி இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படி அழுத்தம் கொடுத்த மாதிரி டைட்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு சதை இருக்கும் பின்னாடி பக்கம், சிலருக்கு வந்து சதை இருக்கும், சிலருக்கு வந்து சதை இருக்காது. அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த பாடிக்கு இவ்வளோன்னு கணக்கு வைக்கிறோமா இல்லை எப்படி வைக்கிறோமோ வச்சுருவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ இதான் ரெடினா, இப்போ 1.5 தான் இருக்குன்னா 1.5 இருக்கணும், சரியா? இப்போ 2 தான் இருக்குது, 2 இருக்குன்னா 2 இருக்கணும். சரி, இதை எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம், இப்போ கம்மியாக இருந்தால் பிடிக்கும், லூஸ் இதாக பெருசாக இருந்தால் லூஸாக இருக்கும். அப்போ இந்த கரெக்டான அளவு எப்படி நமக்கு தெரியும், கரெக்டான அளவு எப்படி வைக்கிறது அப்படின்னா, இப்போ எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு எடுத்து செய்கிறோமா இல்லைனா அளவு ப்ளவுஸ் கொடுத்து செய்கிறாங்களா அது வேறு. இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அளவு ப்ளவுஸில் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு கொடுத்துருங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி எத்தனையோ ட்ரையல் பார்த்த ப்ளவுஸு, ஆல்ரெடி வந்து அவங்க போட்டு கரெக்டாக கொடுக்குறாங்க. எங்ககிட்ட கூட ஒரு ப்ளவுஸ் வந்துருந்துச்சு நேற்று, வந்து நான் பள்ளி மாணவிக்கு ஒரே டைம் ஒரு நாளில் வந்து 5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன். ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லா அனுபவம் தெரியும், நுணுக்கங்கள் மட்டும் சில விஷயங்கள் மட்டும் டிப்ஸ் மாதிரி கேட்டிருந்ததுனால அதை வந்து நான் சொல்லியிருந்தோம். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி அவங்க ஒரு ப்ளவுஸ் கொண்டாங்க, 2 ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுத்தேன், கட் பண்ணி காமிச்சு அவங்க விளக்கத்தை பூரா சொல்லி அவங்களுக்கு அந்த 1 நாள் கிளாஸ் எடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அளவு வச்சு கொண்டு வந்து கண்டு போய் எடுத்து வெட்டின ப்ளவுஸ் வந்து கிளாஸில் வச்சு வெட்டும்போது, நாங்கள் கடையிலேருந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போய் கிளாஸில் வச்சு வெட்டி கொடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் நம்ம கடையில் இருந்த ப்ளவுஸ் தான், அளவு கஸ்டமர் கொடுத்தது தான் கரெக்டாக இருக்குது, சேம், எந்த இதுவும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து பார்த்தோம்னா 1.5 தான் இருந்தது, சரிங்களா? ஓகே, ஆனால் அவங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து அவங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க, சதை பிடிச்ச மாதிரி இருப்பாங்க,
அவங்களோட உடல் வாகு அந்த மாதிரி இருக்கும். அவங்க அளவு ப்ளஸ் நான் இதே இந்த எள்ளு மார்க்கு காமிச்சு சொன்னேன். இங்கே வந்து அவங்க சொன்னாங்க, நான் ஃபஸ்ட்டு இது போடும்போது இப்படி போடுறீங்கன்னா இல்லைண்ணா நான் இங்கே வந்து நான் இப்படி தான் ஒரு கணக்கு வச்சுப்பேனா ஒன்றரை வச்சுப்பேனா எப்படி கை வெட்டுவோன்னா நான் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க நான் இப்படி மாதிரி பண்ணியிருப்பேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் அப்படி வெட்டினேன் அப்படின்னு அவங்களே தப்பை உணர்ந்து உணர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. நான் உங்களை இவ்வளோ பண்ணுவீங்க, நீங்கள் மார்க் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னால் நேரம் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. என்னோடய மெத்தட் இது தான், நான் பண்ணிகிட்ருக்கேன், சக்ஸஸாக போயிட்டுருக்கேன். எங்கள் கடை அவங்களுக்கு தெரியும், நம்ம பகுதியில் தான் இருக்காங்க, உங்ககிட்ட தான் பல கிளாஸ் கற்றுக்கணும், நீங்கள் உங்கள் கடை வந்து 13 வருஷமாக எனக்கு தெரியும் அவங்கள இந்த ஏரியாவில் அப்படின்னும் போது அவங்க என்கிட்ட கற்றுக்கணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், எப்படா கிளாஸ் போடுவீங்கன்னு இருந்தேன் நான் அப்படி சொன்னாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி. சரி இப்போ நம்ம புராணம் வேணாம், சரி இதை பற்றி பேசுவோம். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், இங்கே கை நான் வந்து அந்த ப்ளவு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி வெட்டுவோமோ ஜெராக்ஸ் மாதிரி எடுக்கிறது அந்த மெத்தடில் மார்க் போடும்போது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்களா இது இப்படி தாங்க வருது, இது எவ்வளோ வருதோ அது மாதிரி தான் வரும், நம்ம இது ஒரு கணக்கெலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க மனசுக்குள்ளே உள்வாங்கிட்டாங்க. அப்புறமா அடுத்தது அவங்க ப்ளவுஸு, அதே ப்ளவுஸெல்லாம் முடிச்சுட்டு அது மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு நிறைய வெட்டும்போது நிறைய விஷயங்களை நம்ம அவங்க செஞ்சதுக்கும் நான் செஞ்சதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ளவுஸு கொடுங்கன்னு சொல்லி அந்த ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸ் போட்டு போடும்போது இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அது அந்த இதே மாதிரி வச்சு பார்த்து பார்க்கும்போது, ஆனால் அது மார்க்கே போட்டிருந்தேன், அப்போ வந்து நம்ம கட்டிங் தானே பண்ணிகிட்டு இருக்கோம், இது வந்து தைக்கிற குறை ப்ளவுஸ்னால இப்படி இருக்குது, நம்ம மார்க்கே போட்டு காமிச்சேன். அப்போ வச்சு காமிக்கும்போது பாருங்கள் எல்லேருந்து இவ்வளோ தூரம் வருதுன்னா அவங்களுக்கு 2 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சு, 2.5 கால்கிட்ட வந்தது. ஆமாம் நான் என்னென்ன இப்படி வருது, நான் என்னோடய ப்ளவுஸ் இவ்வளோ நாள் நான் ஒன்றரை தான் வைப்பேன், ஆனால் இந்த ப்ளவுஸ் எனக்கு சரியாக இருக்குது, கடையில் தைச்சது நான் வேறு காலையில் தைச்ச ப்ளவுஸு, நீங்கள் சொல்லித்தரனால இந்த கரெக்டான ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போனா எது கரெக்டாக இருக்குது, இதை நம்மளாம் முடிவு பண்ணிக்க வேண்டியதான், எது கரெக்டாக இருக்குது, 1.5 இன்ச் வைக்கிறது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா, அதுதான் அவங்களுக்கு அது மாதிரி வச்சு தைச்சிருக்காங்க சரியில்லை, ஆனால் அதே வந்து 2 இன்ச் இருக்கிறது வந்து அவங்களுக்கு அவங்களோட உடல் வாக்கு அந்த மாதிரி அதில் இருக்குது 2 இன்ச்சு அதை அப்படியே வச்சுக்கலாம், இப்படியே தான் வைக்கணும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்படியா எனக்கு இவ்வளோ நாளும் தெரியாது, இது மாதிரி நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் நிறைய விஷயத்தை நாங்கள் இவ்வளோ தான் வைக்கணும் இது இவ்வளோ தான் வைக்கணும்னே செஞ்சிட்டேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிறது அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா, இப்போ நம்ம அந்த ஆம்பளை பற்றின விஷயத்த பேசினோம். இதை வந்து நம்ம அளவு எடுத்தால் என்ன பண்ணுறது, இப்போ அளவு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அதே மாதிரி செய்கிறோம், அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சுறீங்க ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறீங்களே சார். அப்போ நம்ம அளவு எடுத்தால் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு, அளவு எடுத்தால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய கணக்கு இப்போ இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சிட்டோம், இவங்க இந்த மாதிரி சதப்பிடிப்பாக இருக்கிறவங்க அப்படி ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த ஆம்கோல் இப்படி போகுது பாடி இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து பிளவு உள்வாங்கி இருந்த ப்ளவுஸு அதை கூட இழுத்து போடுற ப்ளவுஸு அப்படின்னு கூட நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் அந்த இழுத்து போகிற ப்ளவுஸுன்ற பேர் வந்து நம்ம ப்ளஸ்ன இல்லை, ஃப்ரெண்டு உள்வாங்கின ப்ளவுஸு அப்படின்னு சொல்லுவோம், பேக் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஃப்ரெண்டு மைனஸாக இருக்குது இப்படி தான் நாங்கள் பேசியிருக்கோம், அந்த மாதிரி ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது ஏன் இப்படியே கொண்டு வராங்க, நிறைய ப்ளவுஸ் இப்படியே கொண்டு வராங்கன்னா அப்போ அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நிறைய பேர் இது விரும்புகிறாங்க, அவங்களுக்கு இது மாதிரி போட்டுட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோமா. இந்த அனுபவ பாடத்தில் வச்சு நம்ம வந்து என்ன செய்கிறோம், மார்க் போடுறோம், எக்ஸாக்டாக கரெக்டான மார்க்கு சரியான ஒரு கணக்கீடு போட்டு பண்ணுறதும் பண்ணித்தரலாம். அப்படி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு இங்கே டைட்டாக இருக்குது அப்படின்னா நான் சரியாக தானே செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வாதம் பண்ணவே கூடாது, இல்லை இது எனக்கு கணக்கு நான் போட்ட கணக்கு மாறாது அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ஒரு கணக்கு தான், எல்லாருக்கும் ஒரு கணக்கு தான். இப்போ நான் எத்தனையோ யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அனுப்புகிறாங்க, அப்புறம் நம்ம நான் மாஸ்டருங்க நம்மளுடைய குருவார்கள் இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்கிறாங்க, எத்தனை பேர் எதனை விதமாக சொல்கிறாங்க. அப்போனா அது என்ன கணக்கு, அப்போ இது என்ன, இது நிரந்தரமாக ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா, இல்லை. அப்போ இவங்க ஒரு ஸ்டைல் அவங்க ஒரு ஸ்டைல் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, செஞ்சுட்டு எங்கே போகுது அதுக்கு கஸ்டமர்கிட்ட போகுது, கஸ்டமர் வந்து சோல்டு இறங்குது ஆம்பளுக்கிட்ட பிடிக்குது, பின்னாடி பக்கம் எனக்கு டைட்டாக இருக்குது, பின்னாடி பக்கம் லூஸாக இருக்குது, எனக்கு கை தூக்குனா அது வந்து அடிங்க இழுத்துட்டு வருது, இந்த பக்கம் இப்படி தூக்குனா மேலே சேர்ந்து ஜாக்கெட்டோட சேர்த்து ஏறுது, இல்லைனா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அப்போ நம்ம சின்ன சின்னதாக திருத்தமே பண்ணிட்டு வரோம். இதே தான் இப்போ நம்ம மெத்தே இல்லை, ஒன்றுமே இல்லை, கவலையப்படாதீங்க, பயப்படாதீங்க, எதுவும் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க, மண்டையை போட்டு இது பண்ணிக்க வேணாம், நம்ம செய்கிற ஸ்டைலில் செய்யுங்க. ஆனால் என்னென்ன எந்த இடத்துல என்னென்ன வைக்கிறோம் என்னென்ன பண்ணுறோன்றதெல்லாம் உணர்ந்துகிட்டே வாங்க. இப்போ நம்ம வீடியோ பேசிட்டு வரோம் பார்த்தீங்களா, இப்போ நான் பண்ணிட்டு வரேன், இதுலேருந்து ஏதாவது மேம்படுத்த முடியுமான்னு நம்ம தேடுறோம், ஆராயிரும் சரிங்களா, ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஆராயிரும், அதில் என்ன மேம்படுத்த முடியும் என்ன மேம்படுத்த முடியும்னு பார்க்குறோம் சரிங்களா. அதில் மேம்படுத்த விஷயத்த மேம்படுத்தி கொடுத்து கஸ்டமருக்கு ஓகேன்னா சரி, இல்லைப்பா நீங்கள் ஏன் நான் தான் சரியாக இருக்குன்னு தான் சொன்னேன் நீங்கள் அதை மாற்றினீங்க அப்படின்னா நம்ம பழைய மாதிரியே அதை எப்படி செய்யணுமோ அப்படியே செஞ்சு கொடுத்துடணும். அப்போ அந்த அனுபவம் தான் அளவு எடுக்கும் பொழுதும் சரி, இவங்களுக்கு வந்து உள்வாங்குற மாதிரியான ப்ளவுஸை வச்சு பார்ப்போம், இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 மடங்கு வச்சு பார்ப்போம், 1/4 வச்சு 4 பங்கீடு போட்டு வைக்கிறத வச்சு பார்ப்போம். இப்போ இந்த பாடியை கணக்கீடு பண்ணுறோம் இல்லையா, அந்த பாடியை பார்த்தோன்னே தெரியுது. இப்போ அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம வரிசையாக போடுவோம், நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். ஏன்னா இந்த நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால நிறைய விஷயத்த வந்து நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது கரெக்டு, நான் சொல்கிறது இப்படி பண்ணுங்கள் கரெக்டாக வரும், இதில் இப்படி பங்கீடு போடுங்க கரெக்டாக வரும் இப்படி நிறைய பேர் விதவிதமாக சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவோம், கண்டிப்பாக எதாவது யார் இப்படி சொல்கிறாங்க, அப்போனா இதை ஏன் இப்படி வந்தால் இப்படி வரும், அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இப்படியான விஷயங்கள் நம்ம கண்டு பேசுவோம்,
நிறைய விஷயங்களை கொண்டு போவோம். இது நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம தேடல் வந்து தேட தேட தானே நமக்கான இது கிடைக்கும். இந்த அறிவு பசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தேட தேட தான் நமக்கு அந்த அறிவு பசி வந்து நிறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். ஒரு சகோதரர் வந்து ஒரு நண்பர் நம்மளுடைய தையல் கலைஞர் தான். அவரோட யூடியூப் சேனலில் அவர் நல்லா பயங்கர ஒரு டிப்ளமோ முடித்த மாதிரி ஒரு பயங்கர அனுபவம், ரொம்ப அனுபவமுள்ள ஆள், அவர் வயசானவர் தான். ஆனால் பக்காவாக கணக்கீடு அப்படி இப்படி கட்ட டப்பு டப்பு கணக்கீடு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த டாட்டோடைய அளவு வந்து டாட்டா வந்து நம்ம ஆறு நாலில் ஒரு பங்கு வச்சுக்கலாம், நாலில் ஒரு பாகம் வைங்க அப்படின்றாரு. பாடி வந்து 36 அப்படின்னா அதில் வந்து நாலில் ஒரு பாகம் 9, இங்கேருந்து சோல்டர்லேருந்து 9 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சு பார்ப்போம். அவங்களுக்கு அந்த எதிர்னால வர அப்படி பண்ணுற சொல்கிறாருன்னா சோல்டர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சோல்டு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்களா, இதை கணக்கு வைங்க சோல்டு ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் பார்த்தா இந்த ஃப்ரண்ட் தட்டில் சேப்பை மாற்றி எடுத்தால் இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட அனுபவம், சிலர் அவர் என்ன சொல்கிறாரு, சில விஷயத்தை இதை செய்யவே கூடாதுன்றாரு. இப்போ நம்ம வந்து நெக்கு இறங்க இறங்க சோல்டரோட அளவை மைனஸ் பண்ணுவோம், அந்த மைனஸ் பண்ணாலாம் சரி வராது, சோல்டர் இறங்குற பிரச்சனை தீராது, அதெல்லாம் அது தப்பு, அது செய்யக்கூடாது அப்படின்னு இன்ட்டே போகிறாரு. இது மாதிரி செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு அவர் அதுவாக கட்டண்டிட்டாக சொல்கிறாரு, கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு, அதை தன் நம்பிக்கையோடு சொல்கிறாரு, நம்பிக்கையாக சொல்கிறாருன்னு சொல்லுவாங்களே நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட அந்த இப்போ நான் அவர்கிட்ட கேட்குற கேள்வியோ இல்லை இப்போ நம்மளாக ஒரு நமக்குள்ள ஒரு புரிதலுக்காக நான் இதை பேசுகிறேன், அவர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லலை. நம்ம அவங்கள பற்றி அடுத்தடுத்த ஆளுங்களை பற்றி வாதம் பண்ணுறதுக்குல்ல, அவங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு அப்போ இப்போ இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா நமக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நம்ம அதை மாதிரி வச்சு பார்ப்போம். சிலர் அப்போ ஓகேன்றாங்கன்னு வச்சுக்கோம், சோல்டர்லாம் இறங்கலப்பா கரெக்டாக இருக்குது சரி, ஆனால் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு மேலே இருக்குது, இந்த பாயிண்ட்டு எனக்கு ரொம்ப மேலே இருக்குது, 9 எனக்கு மேலே இருக்குது, அந்த நிப்பிள் பாயிண்ட்டு எனக்கு கொஞ்சம் இறங்கினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கிடுவோம், 1 இறக்குங்கப்பா அப்படின்ட்டாங்கன்னா அப்போ இல்லைங்க இந்த மாதிரி இப்படி தான் நீங்கள் போட்டாகணும் இப்படி தான் போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதா, இல்லை எனக்கு அந்த இது கான்ஃபிடண்ட்டாக இல்லை இதாக இல்லைங்க சோல்டு பிரச்சனை தீர்ந்துருச்சு, ஆனால் இந்த பிரச்சனை வந்துருச்சு எனக்கு, இதனால் சோல்டு பிரச்சனையை சரி பண்ணுறீங்கன்னா இந்த பிரச்சனை எனக்கு புதுசாக இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கேன் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். என்னென்னா இப்போ 10 இன்ச்சு 9 இன்ச்சு இருக்குது, இப்போ அதை நம்ம என்ன செய்வோம், 10 இறக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 15 இறக்குனா அவர் என்ன சொல்கிறார், இறங்கிட்டால் அந்த 4 பாகத்தோட அதிகமாக வைக்கும்போது இங்கே லூஸ் விழுந்துடும் அப்படின்னு சொன்னார். அப்போ இங்கே லூஸ் விழுந்துருதுன்னா அப்போ 10 இன்ச்சு வைக்கிறோன்னா அப்போ 1 இன்ச்சு வந்து என்ன பண்ணலாம், லூஸ் விழுகுனா அப்போ எப்படி சரி பண்ணலாம், அதை இதை நம்ம தேடணும். இப்போ அவர் சொன்ன மெத்தேடு சரி, ஆனால் அவங்க போட்டு பார்க்குறாங்க, எல்லாருக்கும் அந்த 9 இன்ச்சு செட் ஆகாது நல்லா தெரியும். நான் வேணால் அதை நிரூபித்து காமிக்கிறதுக்கு நான் அடுத்தது ப்ளவுஸ் வரும் நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன், அதான் என் வேலை. கண்டிப்பாக நம்ம நம்மளை நம்பி எங்களை நம்பி பார்த்துட்டுருக்கேன், என்னை நம்பி நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம என்னென்ன சொல்கிறோம், சில மாற்றங்கள் இருக்குன்னா அந்த மாற்றங்களும் நம்ம வெளிப்படையாக கண்டிப்பாக ஒத்துக்குவேன், கண்டிப்பாக ஆமாங்க இதில் மாறிடுச்சுங்க, இது இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும், இதை நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா இப்போ அடிங்கையை கூட நம்ம பேசணும் இல்லையா, அடிங்கை வந்து நம்ம நார்மலாகவே இவ்வளோ தான் வைக்கணும் நம்ம கணக்கெடுப்பு பண்ணோம், ஆனால் இந்த சோல்டர் வளர்ந்து வர சோல்டருக்கு அடிங்கை ஆம்பல் வந்து இறங்கி வர்றதுக்கு அடிங்கையை கணக்கு மாற்றினா நல்லா வருது. இதே மாதிரி தான் இப்போ இவர் சொல்லியிருக்காரு, சோல்டருக்கு இது ஒரு காரணமாக சொல்கிறார். என்னென்னா மேலே வச்சோம்னா அந்த வெயிட் வந்து அமுக்கி அந்த வெயிட் அழுத்தம் கொடுத்து அந்த சோல்டர் அப்படி அமுங்கிடும் அப்படின்றதான் என்னோட புரிதலாக இருக்குது. அவர் அந்த தான் சொல்ல அதெல்லாம் விளக்கமாக சொல்லல அவர், அதோட என்னோட புரிதல் அதுதான். இப்போ இதை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்தை நம்ம பகிர்வோம். நிறைய விஷயங்கள் என்னென்ன குருமார்கள் எப்படிலாம் பேசுகிறாங்க, என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்க, அதுலேருந்து நல்ல விஷயம் எது, அதுலேருந்து இப்படி வந்தால் என்ன பண்ணலாம், அப்போ அவங்க சொல்கிறது சரிதானா இல்லை இவங்க சொல்கிறது சரிதானா, இதில் இந்த 2-3 இடத்துல இருந்து சின்ன சின்ன பாயிண்ட் எடுத்து அதை நம்ம மேம்படுத்திக்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா அவங்க அப்படிலாம் இருந்தால் கற்றுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க, எல்லாருமே அவங்கவுங்க நம்ம சுயஞானத்தில் வர பிறக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஞானத்தோடு பிறந்து இவங்க அதிசய பிறவியெல்லாம் யார் வரல, எல்லாருக்குமே வந்து அந்த முன்னாடி இருந்த குருமார்களை பார்த்து தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சில குருமார்கள் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க, சிலர் வந்து தவறாக சொல்லியிருக்கலாம், மாற்றி சொல்லியிருக்கலாம், அதில் இவங்க மேம்படுத்திருக்கலாம், சில விஷயங்களை இவங்களே கொண்டு போயிருக்கலாம். அது மாதிரி இப்போ நமக்குன்னு சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டே போவோம், அதே மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிப்போம், அது மாதிரி இதான விஷயத்தை நமக்கு தேடுவோம் சரிங்களா. இப்போ நம்ம மெத்தேடில் கொண்டு போனது தான் நிறைய சகோதரிங்க வந்து எனக்கு வந்து உடனடியாக பதில் கொடுப்பாங்க, சிலர் போட்டு கட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் சொல்லுவாங்க, சில இதில் இந்த மாதிரி மட்டும் எனக்கு இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சுனா இந்த இடத்துல மட்டும் எனக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அதை என்ன சரி பண்ணுறது அப்படின்னு எனக்கு கேட்பாங்க. இப்போ அதை வந்து நான் இன்றைக்கி இதுவரைக்கும் நான் போட்டதில்லை, இப்போ நான் வந்து ஒரு 2 சகோதரி வந்து அமுச்சிருக்காங்க, 2-3 சகோதரி வந்து அதை அனுப்பிச்சிருக்காங்க, நான் அதை உங்களுக்கு சின்னதாக காமிக்கிறேன். என்ன என்னன்னா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பர்ஃபெக்டா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா சரியா இருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த போட்டோவை எடுத்து ப்ளவுஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சகோதரி வந்து நீங்க சொன்ன மாதிரி நெக்கெல்லாம் வச்சு வெட்டினா சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் யார் யாரு அப்படின்ற மாதிரி இவங்க யாரு, அவங்களும் அவங்களுக்கான ப்ளவுஸை சரியாக ஃபிட் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு சரியாக தான் வந்திருக்கு.
இப்போ ஒரு ப்ளவுஸ் நான் உனக்கு காமிக்கிறேன், அதை பாருங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு சேம் அப்படியே சரியாக நாங்கள் எங்கள் மெத்தையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம், சரியாக இருக்குது அப்படி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு தையல் எனக்கு லூஸ் பண்ணித்தாங்க, ஒரு தையல் எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இவங்க கஸ்டமர் எங்களுக்கு. இப்போ வந்து ஒரு தையல் லூஸ் பண்ணித்தாங்க, எனக்கு அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே அக்யூரேட் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். சிலருக்கு நாங்கள் பேட்டர்ன் கூட எடுத்து வச்சுருவோம், ஏன்னா நெக்கெல்லாம் அவங்க ஒரு நேரம் சிலர் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ளவுஸுக்கு கொஞ்சம் இறக்கி போடுங்க, ஒரு யூனிஃபார்ம் ப்ளவுஸ் வந்தால் கொஞ்சம் மேலே ஏற்றுங்க, சில நார்மல் ப்ளவுஸ் வந்து இவ்வளோ வைங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் பேட்டர்ன் எடுக்க மாட்டோம், ஏன்னா அது மாற்றி வரும். சிலர் பார்த்தீங்கன்னா நெக்கில் இருந்து எதையுமே மாற்ற மாட்டாங்க, இது எப்படியே ரெகுலராக எனக்கு இதே வச்சுருங்க, எல்லா புடவை இந்த எல்லாமே நார்மல் இந்த மாதிரியான ஒரு ஃபேன்சி சாரி இல்லைன்னா காட்டன் சாரி ஒரு மாதிரியான சாரி போடுவாங்க, ஆனால் நெக்கு பேட்டர்ன் கிட்டலாம் போட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து நெக்கெல்லாம் ஏற்ற இறக்க மாட்டாங்க, ஒரே லெவலில் வச்சுருப்பாங்க, எல்லாமே எக்ஸாக்ட் அப்படியே வைங்கன்னு வாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து பேட்டர்ன் எடுத்து வச்சுருவோம், நாங்கள் இதுக்கு உங்களுக்கு பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப நாளாக நாங்கள் எடுத்த பேட்டர்ன் தான், நான் எடுத்து கட் பண்ணுற பேட்டர்ன் தான், நான் எங்கள் மெத்தையில் தான் அது செஞ்சுருக்கோம், ஆனால் ரொம்ப நாளாக நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடல் வந்து வெயிட்டு கொஞ்சம் கூடியிருக்கு, எனக்கு டைட்டாக இருக்குது, எல்லா ஜாரியும் பழைய ஜாரி எல்லாமே போட்டு பார்த்தே டைட்டாக தான் இருக்குது, அது அப்புறமா பிரிச்சுக்கிறேன் நான். இனிமேல் நீங்கள் தைக்கிறதுல ஒரு தையல் லூஸ் வச்சு தைச்சு கொடுங்க. ஆனால் சாம்பிள் கொடுப்பாங்க எப்பவுமே, என்கிட்ட அளவு நீங்கள் அளவு கொடுத்துருவாங்க, என்கிட்ட இருக்குன்னா கூட நான் இதை எடுத்து வச்சுருந்தா கூட அவங்க அளவு ப்ளவுஸ் ஒன்று கையில் எப்பவுமே கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை இடுப்பு ப்ளவுஸ் இதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க, அந்த இன்றைக்கி என்ன மாற்றம் செய்யணுமோ அதையும் சொல்லுவாங்க, கொஞ்சம் லூஸ் வச்சுருங்க இல்லைனா கொஞ்சம் டைட்டு பிடிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இவங்க யார் தெரியுமா, இவங்க எங்கே தெரியுமா ஒர்க் பண்ணுறாங்க, தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதில் தான் இருக்காங்க, நல்ல ஒரு பொறுப்பாக இருக்கிறாங்க, நல்லா சரியாக போடணும், ட்ரெஸ்ஸை வந்து இப்படி தான் போடணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் கரெக்டாக பார்க்குறவங்க தான், சரியான ஒரு புரிதலான ஒரு அவங்க ஒரு அவங்க தான் சரியா புரிதலான ஒரு ஆள் தான் அவங்க. அப்போது அவங்க எப்படி வந்து தவறாக இருந்தாலோ இல்லை நம்ம கணக்கீடு வந்து தவறாக இருந்தாலோ ஏன் அதை திரும்ப எப்படி கொடுப்பாங்க, திரும்ப எப்படி போடுவாங்க, ஏன்னா நம்மளை மாதிரி எத்தனை பேர் அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, எவ்வளோ பேர் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல பொறுப்பான இடத்துலலாம் வேலை செய்யும் பொழுது எவ்வளோ பேர் அந்த இதை நம்ம வந்து உடைகளெல்லாம் பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அது நமக்கு சரியான இது இருக்குதா, அவங்களுக்குள்ளே பேசும்பொழுது இதே இப்படி தைச்சிங்க, இது என்ன யார் தைச்சது, நீங்கள் எங்கே தகவல் தைச்சிங்க, இது நல்லா இருக்கா, இப்படிலாம் கண்டிப்பாக பேசிடுவாங்க, தவறு இருந்தால் அது இருந்தால் சுட்டி காட்டிடுவாங்க, இவ்வளோ நாள் என்ன சொல்லாமல் இருப்பாங்களா, கண்டிப்பாக அது அவங்க எதாக இருந்தாலுமே சொல்லிடுவாங்க. லூஸ் டைய சொன்ன மாதிரி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த முறை தைச்சது எனக்கு நெக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இந்த இழுத்த மாதிரி இருக்குது, இந்த ஃப்ரெண்ட் நெக்கு வளைவு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பைப்பிங் அடித்ததுலையோ இல்லைனா அந்த கிளாத்து வந்து இழுத்து கொடுக்குற தன்மை இல்லாத கிளாத்தாக இருந்தோ ஏதாச்சும் ஒரு இதில் அது மாதிரி ஆயிருக்கும், அதை நாங்கள் திருத்திடுவோம், அதை நம்ம செய்யாமல் இந்த தவறு நடக்கிறது சகஜம் திருத்திடுவோம். ஆனால் அவங்க வந்து அந்த விஷயத்தில் சரியான இருக்கிறவங்க தானே, அப்போ எப்படி நம்மளுடைய மெத்தோடு சரியாக தான் போயிட்டுருக்கு, இப்போ இந்த சகோதரிங்களும் சரி நல்லா இருக்குன்னு அனுப்புகிறாங்க, அப்போ நம்ம ஏன் மண்டையை போட்டு குழப்புறோம், ஏன் குழப்பணும், அப்போ நமக்குன்னா பாதை இருக்கணும், நமக்கான பாதையில் தான் போகணும், இன்னும் சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து தெரிகிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதை நல்லா சரியாக கொண்டு போக முடியுமான்னு பார்த்துக்கிட்டு கொண்டு போகணும். உடனே சடனாக நம்ம வந்து நம்ம இதுக்கே லாய்க்கு இல்லையோ இல்லை நம்ம அப்படி ஆகிட்டோமா, என்ன இவங்க சொல்கிறது மத்தியிருக்கு இவங்க சொல்கிற மத்திய இப்படி இருக்குது இது சரியா அது சரியான்னு போட்டு குழப்பி அப்புறம் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு தெளிவு இல்லாமல் பார்வைக்கு போயிடாதீங்க, தெளிஞ்ச பார்வை அப்படியே தெளிஞ்ச தண்ணி இருக்கட்டும் சரிங்களா, நம்ம தண்ணி தெளிஞ்ச தண்ணியாக இருக்கும், நம்ம அழகாக வந்து அதை தெளிஞ்சிருந்தால் தான் நம்ம அதை சுவைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் சரியா, அதுலேருந்து இன்னும் என்ன சுவையை கூட்ட முடியும் அப்படி தான் நம்ம பார்க்கணும், அந்த தெளிஞ்ச தண்ணியை நம்ம சுவையாக குடிக்கிறோம் அதுலேருந்து இன்னும் சுவையை கூட்டத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேடணும், அதை போட்டு குழப்பிக்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா இதில் என்ன மாற்றுக்கிறதுனா அந்த கேள்வியை தைரியமாக கேட்கணும், தாராளமாக கேட்கணும், இது இப்படி சொன்னீங்கன்னா அப்போ இப்படி பண்ணலாமா அப்படின்னா தான் அதுலேருந்து ஒரு கேள்வி பிறக்கும், அதுலேருந்து ஒரு விடயம் பிறக்கும் சரிங்களா. அந்த கேள்விகள் கேட்கும்போது அதுக்கான ஒரு விடயம் ஆமாம் இப்போ ரைட்டு, இப்போ என்கிட்ட நீங்கள் நிறைய கேள்விகள் கேளுங்க, இப்போ நிறைய கேள்வி விடயம் வருது என்னன்னே நான் வந்து நிறைய விஷயங்கள் ஆமாம் இவங்க கேட்குறதுல இதில் தப்பு இருந்திருக்குமோ இதை நம்ம செஞ்சதில் தப்பு இருந்திருக்குமோன்னு நம்ம மாற்றிக்கிறோம்ல, அதை சிலதை மாற்றி சொல்கிறோம் இல்லையா, மாற்றி வருது அதெல்லாம் மாறுபட்டுக்கிட்டே வரும், அப்போ இதை பண்ணி பார்க்கலாம் இதையும் செஞ்சு பார்க்கலாம், நீங்கள் வந்து இன்னும் கூட அது யாராவது ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதான விமர்சனங்கள் இதெல்லாம் கூட சொல்லுங்கள். இப்போ நம்ம பேசுகிறத பற்றியும் இந்த ஆம்பல் பற்றி இந்த விஷயம் சொல்லுங்கள், இதனால் ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே வந்து நமக்கான விஷயங்களை தேடுற விஷயங்களுக்கான இது, ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து பார்த்து இன்னும் நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிக்கவும் போகிறாங்க, நிறைய யூடியூப்கள் ஆல்ரெடி இருக்குது, நாமும் யூடியூப் போயிட்டுருக்கு, அப்போ அந்த யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் கெட்டு போய் கிடக்கிறாங்க, அதை பார்த்து மண்டமலை குழம்பு போய் கிடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் நான் யூடியூப் பார்த்து தான் நல்லா நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ எதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட தான் தெளிவான பார்வையில் இருக்குது சரிங்களா, இயற்கை நமக்கு வந்து அந்த தெளிவான இதை குணத்தை கொடுத்துருக்கு, அந்த அறிவை கொடுத்துருக்கு, அந்த இயற்கையை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தி இயற்கை சார்ந்து நம்ம சரியான தெளிவாக நம்ம மைண்டை வச்சுக்கிட்டு போனோம்னா சரியாக வரலாம் சரிங்களா. நமக்கு தேவை ஜெயிச்சு கரெக்டாக நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு கொடுத்தோம், எத்தனை பேருக்கு சரியாக பண்ணி கொடுத்தோம், அதை எத்தனை பேருக்கு சரி பண்ணி கொடுத்தோம், அதில் என்ன தான் வருது, இந்த மாதிரியான உணர்வுகளை கரெக்டாக வச்சுக்கிட்டு சரியாக பயணிப்போம். நான் தொடர்ந்து நம்ம தயார் திரு சேனலில் பயணிக்கலாம், நன்றி.